வணக்கம். நண்பர் மீண்டும் உருவத்தோடு வந்து விட்டார். இரண்டு நிகழ்வு வந்து உருவம் இல்லாமல் பேச்சை மட்டும் உங்கள் உருவத்தை பார்த்து பார்த்து ஓரளவு ஐயாவா என்று ஓரளவு சொல்லும் அளவுக்கு இருந்ததால், அது இல்லாமல் உருவம் இல்லாமல் செய்திகள் தான் முக்கியம், அதை வைத்து நீ பெறும் அறிவு படிப்பணி தான் முக்கியம் என்பதை வைத்து நாங்கள் பார்த்து ஒரு இரண்டு ப்ரோக்ராம், ஒன்று அதாவது நம் வாழ்க்கையில் இந்த ஸ்கிப்பிங் என்று சொல்வதை பற்றி, அது என்ன, அது உடற்பயிற்சியா அல்லது விளையாட்டா என்று தெரியாமல், இப்படி விளையாட்டா உடற்பயிற்சியா என்று தெரியாமல் செய்வது வந்து நன்றாக நினைத்த நேரத்தில் அதிகமாக செய்து நீ பலன் பெற முடியும் என்பதற்காக தரப்பட்டது. அதே போல் கல் கைகளிலே நவரத்ன கற்கள், ஐயா வைரத்தில் போட்டுக்காரு, ஒரு நவரத்னத்தை போட்டுக்காருன்னா இவருக்கு கம்பை, ஆக கடைசியாக சொன்ன ஒவ்வொரு கல் நவ கல்கள் என்று சொல்லப்பட்ட வைரம் வைடூரியம் புஷ்பாலாக போட்டு ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு சக்தி உண்டு, கிரகிக்கும் தன்மை என்றால், அந்த கிரகித்து வைக்கும் போது நீ அதை அணிந்திருந்தால் உன் உடம்பிலேயும் அது சில பதிவுகளை உண்டாக்கி செயல் மாற்றம் பதிவு மாற்றம் அதை வைத்து அடைவு மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்ற தத்துவத்தின்படி நவரத்தன கற்களை நீல நிற கல் போடு, ஒருத்தர் பவளம் என்று போடுகிறார். ஆக ஒருவர் இதெல்லாம் எதுக்கு சார், நான் நவரத்தனத்தையும் சின்னதாக நவரத்தனம் வரும் சொல்லி இந்த மாதிரி போட்டுக்கிறேன் சார் சொல்லுவார். ஆக இவையெல்லாம் செய்வதை வைத்து நாம் அன்றைக்கு வெறும் ஆடியோ மட்டும் போட்டு வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டு போட்டோம். அதை பார்த்தவர்களும் பரவாயில்லை சார், நல்லா தான் இருக்குது சார், நாங்கள் கேட்கறத விட செய்திகளை நாங்கள் நோட் பண்ணி எழுதி செயல்படும் தன்மைக்கு எங்களுக்கு கிடைக்கும் சார். ஆக இன்றைக்கு நான் திருப்பி உருவத்தோடு வந்து விட்டேன். ஆக இன்றைக்கு நாம் சொல்ல போகிறது போதும். இந்த போதும் என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அது நல்லதா கெட்டதா என்பதை நாம் ஆராய்த்து பார்ப்பதற்காக இன்றைக்கு சில கருத்துக்களை எடுத்து நீ போதும் என்று சொல்லலாமா அல்ல நிறைவாக இப்பொழுதுமே அது குறைபடமாகத்தான் இருக்கும் இன்னும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டுமா என்று பார்க்கும்போது, இதை ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லும்போது போல இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போதும்ப்பா, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போதாதுப்பா என்று சொல்லாமல், ஒவ்வொருவருக்கும் தேவை அடிப்படை தேவை என்பது என்ன, ஆக நம்ம இன்பம் என்பது கூட, ஆக துன்பம் வர தரக்கூடாது, இன்பம் வர வேண்டும், பேரின்பமாக வர வேண்டும் என்று ஆறறிவு இல்லை ஐந்தறிவு படைத்த ஒரு பசுவை வைத்து நம் கதை ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். அந்த பசுவுக்கு சாதாரணமாக வைக்கல் கொடுத்தால் வந்து ஓடோடி வருது, அவரை அடித்தால் வலிக்கும் ஓடி விடுகிறது, ஆக வைக்கலை காமிச்சால் ஓடி வருது, இன்பம் வேண்டும் என்று வருகிறது. அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு நண்பர் பசும் புல்லை காண்பித்தால் காய்ந்து போன வைக்கோலை விட பசும்புல் நல்லது என்பதால் அதை நோக்கி ஓடுகிறது. ஆக இப்படி பார்க்கும்போது அந்த பசும்புல்னு அப்படி அப்போ தான் பறிச்சிட்டு வந்து செஞ்ச மாதிரி செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது. ஆக அது இன்பம் என்றால் போதுமல்லாமல் அதை விட அதிகமாக அதை விட நல்லதாக அதிகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில் தவறு இல்லை. அது எதை நீ போதும் என்று நிறுத்துவது, எதை போதாது இது செய்து கொண்டே இருக்க வேண்டும், இது அடைய வேண்டியதை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் போதும் என்று இல்லை, வேண்டாமே என்று இருக்கிறது. ஆக வேண்டாமே என்று நீ நினைப்பது ஒரு இந்த அளவு இருந்தால் போதும் என்று சொல்கிறோம். உதாரணமாக பாருங்க, எத்தனை பெரிய சாப்பாடு பெரிய இல்லாத அள்ளி அள்ளி போட்டால் போதும்னு சொல்லிடுறோம். சாப்பாட்டு இலை முன் அமர்ந்திருக்கிறோம், அங்கு உனக்கு பிடித்தமான காய்கறிகள் பல வர்க்கங்கள் பழங்கள் அத்துடன் தருகிறார் என்றால் கூட ஒரு லெவல் ஒரு அளவிற்கு மேல் சாப்பிடும்போது போதும் என்று கையை நீட்டி விடுகிறோம். ஆக இப்படி பார்க்கும்போது போதும் என்று சொல்வது எதற்கு ஏற்பட்டது, அது சொல்வது எல்லாவற்றிற்கும் பொருந்துமா என்று பார்க்கும்போது இன்றைக்கு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். சிலர் நாம் பார்த்திருக்கிறேன், ஒரு வியாபாரி இருக்கிறார், அந்த வியாபாரி வீட்டு பக்கத்தில் இருந்து ஒன்று வியாபாரம் செய்கிறாங்க, காலையில் 8 மணி 8:30 மணிக்கு தான் வருவார் போவார். நான் என்னையா, நீங்கள் 8 மணிக்கு வாரத்துக்குள்ள பக்கத்து கிடைக்காரங்களா இயல்களாக வந்துடுறானே, இல்லை சார் என்னால் போதும் சார், எனக்கு கிடைக்கிறது போதும் சார். ஏன் 7 மணிக்கு வந்தால் அதிகமாக கிடைத்து, ஆக அதிகமாக கிடைத்து விட்டால் அதை வைத்து பலன் பெற்று மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யலாமே என்ற எண்ணம் இருக்கட்டும். தான் பணம் சம்பாதிப்பதை வைத்து தன் மக்கள் இவர்கள் தான் திங்கணும்னு நினைக்கிறது நீ தப்பு. ஆக நீ மற்றவருக்கு பகுந்தளி அந்த 7-8 வரைக்கும் விற்கிறதுக்குள்ள லாபத்தை மட்டும் தனியாக ஒரு உண்டியில் போட்டு வாரவங்களுக்கு ஏதாவது கொடு ஏதாவது செய்ய. ஆக செய்வதில் போதும் என்ற நிலை, நல்லது செய்வதில் போதும் என்ற நிலை தேவையற்றது, செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்ன பயன், உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் அதில் போதும்.
வியாபாரத்தில் போதும் சார், இது போதும், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் சார், ஆசை இல்லை சார் என்று சொல்லாது. நீ சம்பாதிக்க வேண்டும், உன் உடல் உழைப்பு இருக்க வேண்டும், நீ உற்சாகமாக நன்றாக பயன்படும் அளவுக்கு புதிய புதிய தத்துவங்களை வைத்து செயல்பாடு செய்து வியாபாரத்திலே அதிகமாக பணத்தை பெற்று உனக்கு போதும் என்றால் மற்றவர்களுக்கு கொடு. ஆக மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் போது இறைவனிடம் பெறுகிறாய். எதை? இறைவனுடைய சக்தியை நீ பெறுகிறாய், உடல் ஆரோக்கியத்தை பெறுகிறாய், மன ஆரோக்கியத்தை பெறுகிறாய். இவையெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்றால் உன் நிலைப்பாடை வைத்து தான் கிடைக்கிறது என்றால் இந்த செயல்படும் விதத்தில் போதும் என்ற நிலை இருந்தால் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் போதும் சார், இன்னும் கொஞ்சம் போதும் சார், இவ்வளவு தூக்கினா இவ்வளவு போதும் சார்னா இவ்வளவு அப்படியே தூக்கிட்டு கொஞ்சமே தூக்க முடியாமல் போயிடும். ஆக நாளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அதிகமாக ஓரளவுக்கு செய்ய வேண்டும் என்றாலே இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி வருது சார், போதும் சார், ஒரு மாதிரி எப்படி வரும்? உடல்நிலையெல்லாம் மனநிலையில, மனநிலை வந்து உடல்நிலையை பாதிக்கிறது, மனதுதான் முக்கியமான காரணம். என்னால் முடியும், நான் இன்னும் அற்புதமாக செயல்பட்டு உடல் இயக்கத்தை கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்றால் அந்த உடல் இயக்கத்தை வைத்து என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் அதை விட அற்புதமாக செய்து அதை எனக்கு போக மற்றவர்களுக்கு பலன் பெறும் தன்மையோடு இருப்பேன் என்று நினைவில் இதுதான் வேண்டும். இதை விட எனக்கு போதும் சார். என் நண்பர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்தார். அவர் எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இல்லை எல்லாத்துலேயும் ஜூனியர், இரண்டு ஆண்டுகள் ஜூனியர். சிதம்பரத்தில் படிக்கும்போது இரண்டு வருடங்கள் குறைவாக பின்தங்கி படித்தவர் வயதின் காரணமாக. ஆக அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் என்று சொல்வதால் அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர், நன்றாக செயல்படுவார் என்றால் அவர் வேலையை முடிச்ச உடனே ஆஸ்திரேலியா போயிட்டார். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு அங்கே போய் நிறைய ஒரு 20 வருஷமோ 25 வருஷம் இருக்க மாதிரி இருந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணி பணம் போதுமான அங்கேருந்து தெரியும் நிறைய பணம் இருந்தார். இங்கே வந்து திடீரென்று ஒரு நாள் எனக்கு பின்னால் ஐயா ஆண்டவர் ஐயா என்னா ஐயா என்ன புரியவில்லை யார் என்று தெரியவில்லை. திரும்பி பார்த்தேன், அந்த நண்பர் வந்திருந்தார். ஐயா நான் நல்லா இருக்கீங்களா என்னை கேட்டார். ஆக நல்லா இருக்கிறேன் ஐயா. ஆக என்ன செய்யுங்கள், நான் சும்மா இருக்கவில்லையா, எதையாவது வேண்டாத இந்த டிவியில் எடுத்து யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் அப்ளோடு ஏற்றி விட்டுட்டே இருக்கேன். இப்போ 600 அப்போ 600 போய் நினைக்கிறேன், இப்போ 720 போயிடுச்சு. அதான் 600 அப்ளோடு பண்ணியிருக்கேன் சார். ஆனால் பார்ப்பவர்கள் இருக்கிறார்களோ கேட்டு பயன்பெறுபவர்கள் இருக்கிறார்களோ அதை பற்றி நான் சிறிதளவு சிந்தனை கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு சிட்டி ஒரு நிகழ்விலே யூடியூப்லே ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஏதோ ஒரு சண்டையை ஒன்று பற்றி ஒருத்தர் பேசுகிறார் என்றால் பேசி 15 நிமிஷத்திலே 110,000 பேர் பார்த்தான்னு வருது. அதான் அந்த பார்த்தவங்க ஆஸ்திரேலியான்னு என்னன்னு தெரியாது, அமெரிக்கான்னு தெரியாது, இந்த ரெண்டுக்குள்ள லிங்க் அப்படி பார்க்கிறார் என்றால் இதில் என்ன மகத்துவம், எப்படி இத்தனை பேர் வருது என்றால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க சார். அதை வச்சு பணம் நம்ம அந்த நேரத்தில் ஒரு 2011 ஆரம்பித்த போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்றெல்லாம் கிடையாது வந்து அப்போ தான் வந்தது. நான் அதை பற்றி நம்ம இதை வச்சு சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம வி ஹவ் என்ன ஒர்க் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தி பீப்புள் அண்ட் வி ஹவ் ஏர்ன் அண்ட் வி ஆர் கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் போனஸ் பென்ஷன் ஆல்சோ. ஆக இதெல்லாம் வரும்போது நமக்கு தேவையில்லை. நம் கருத்தை சொல்லி மற்றவர்களுக்கு சில என்ன மாற்றத்தை உண்டாக்கி செயல்படும் தன்மையை மாற்றி அவர்கள் நலன் பெற முடியுமா என்பதற்காக சில செயல்களை பயிற்சிகளை செய்யலாம் என்று செய்தேன். சில பயிற்சிகளுக்கு வரவேற்பு இருக்கிறது, சில பயிற்சிகள் மக்கள் விரும்புவதில்லை. இப்பொழுது நான் பார்க்கிறேன் இந்த ஆவியை பேயை போய் எடுக்கிறேன் அது லட்ச லட்சமாக பார்க்கலாம். என்னையா பேயை பார்த்து என்னையா செய்ய போறீங்க, பேய் இருக்கா இல்லையா அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், பேய் உன்னை அடிச்சிருமா, என்னைய வந்து அடிக்கட்டுமா ராத்திரி எந்த பேய். ஆக இப்படி பார்க்கும்போது ஒரு கட்டடத்துக்குள்ளே போகிறாங்க, ஒரு மெழுகுவத்தியை பொருத்திட்டு போகிறாங்க, கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, டொய் ஆனால் கேமரா டெக்னிக்கெலாம் நல்லா பண்ணுறாங்க. ஆக அவங்களுடைய அந்த கலை ஆர்வம் தூண்டப்படுகிறது, நன்றாக செயல்படுகிறார்கள். அதே பார்த்தா ரொம்ப டைரக்ஷன் பெரிய எனக்கு சிறு இதை எடுப்பார் ஒருத்தர் பேயில் படம் எடுப்பார் அவரோட அழகாக எடுக்கிற மாதிரி தெரியுது பார்த்தேன். ஆனால் அதை லட்சம் பேர் பார்க்குறாங்க. இதற்கு பேய் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து என்ன செய்ய போகிறாய், ஒரு வீட்டுக்குள் இரவு செல்லுகிறார்கள், மெழுகுவத்தி வச்சுட்டு போகிறாங்க, ஒரு இடமா காமிக்கிறோம், அரை மணி நேரம் காலி வாழ்க்கையிலே அரை மணி நேரம் காலி. இதுவோ எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அரை மணி நேரத்தை காலி பண்ணுகிறார். ஆக அந்த நேரத்தில் என்ன செய்து அவர் எதை செயல்பட்டு தனக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கு, பயமில்லாமல் பேய் பயமில்லாமல் எங்கே போக போகிறோம், சுடுகாட்டு போக போகிறோமா, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம். ஆக பேய் பயம் என்பது பேய் என்பது உண்டா இல்லையா என்பது பெரிய அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதை பற்றி எத்தனையோ பேர் செய்கிறார் என்றால் இதை போய் லட்ச லட்சமாக ஒரு
மெழுகுவத்தியை தூக்கிட்டு உள்ள போறாரு. கேமரா பின்னால போது ஒரு பூனை ஒரு கடைசியா பார்த்தா பூனை ஒண்ணு கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு 10 வருஷத்துல அப்படியே இப்படி டெக்னிக்காங்க. அதுக்கு அடுத்து போனா ஒரு நாய் கத்துது. இதை பார்ப்பதற்கு லட்சம் லட்சம் பேர்கள் பார்க்க வேண்டுமா என்றால் இன்னைக்கு போறா யூடியூப்ல போறா இந்த பேயில. அவர் அடி விட்டு போயிட்டாரு. நம்ம நம் என் நண்பர் ரவிச்சந்திரன் ஆவி உலகத்தை பற்றி பேசியதை பற்றி இது நிறைய வந்தோடனே அது கொஞ்சம் போச்சு. ஆனால் இப்படி பாருங்கள், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து புரிந்து செயல்பட்டு தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்க முடியும். எனப்பா பெய நம்பாதப்பா வைப்பாதுப்பா நீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா என்று சொல்வதை விட்டுவிட்டு காலையில் இருந்துச்சவனே நீ சந்திராஷ்டம் உனக்கு வந்துருச்சு வேலை செய்யாத நீ செய்வதெல்லாம் தவறாக அமையும் என்றால் நான் அதை சொல்ல வாழ் ஒரு எனக்கு அது ஒன்றுமே தெரியாது. எத்தனை நாள் சந்திராஷ்டம் வரும், எத்தனை நாளைக்கு ஒருக்க வரும், என்ன அது சந்திராஷ்டம் வந்தால் நீங்கள் லீவ் போட சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக லீவ் கொடுத்துருக்கியான்னு. அரசாங்கத்தில் என்னுடைய இபியில் ஒரு அலுவலகத்தில் 100 பேர் பணி விழுந்தால் 10 பேர் சந்திராஷ்டம் மாறி மாறி இருந்தால் சந்திராஷ்டம்னு நீ சர்டிஃபிகேட் கொண்டாந்தா இன்னைக்கு லீவு அவர் வர வேண்டாம். ஏன்னா அவர் செய்வதெல்லாம் தவறாக இருக்கும், வேண்டாத செஞ்சிருவாரு, சும்மா இருக்கிறவங்கள நீ வீட்டில் இருந்துன்னு சொல்லிடலாம், அதான் நாட்டுக்கு நல்லதுன்னு. ஆக இப்படியா நீ சந்திராஷ்டம் என்றாலும் என்னால் அற்புதமாக உழைக்க முடியும், அந்த உழைப்பின் பயன் ஒரு பங்கு இல்லைனாலும் அரை பங்காது பெற்று எனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் தன்மையோடு இருக்க முடியும், அதற்கு என் மனமும் உடலும் இயக்கமும் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை நீ உருவாக்க வேண்டும். பச்சை சட்டை போட்டால் நல்லா இருக்கா? இன்னைக்கு பச்சையை போட்டிருக்கேன் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அந்த இடமும் கலர் திங்கிச்சா திங்கிச்சா பச்சை கலர் திங்கிச்சா அந்த மாதிரி பாட்டா இது என்னையா கலர் தெராபி என்று உண்டு. ஆக அந்த தெராபி என்பதை விஞ்ஞான முறைப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆக 7 சக்கராக்கள் என்று சொல்லப்பட்டதுக்கும் 7 கலர் விஜிஆர் என்று சொல்லப்பட்ட அந்த கலருக்கும் தத்துவம் ஒன்று. ஒவ்வொரு அந்த பதிவு ஒவ்வொரு சக்கராவில் உள்ள உறுப்புகளும் சில மணிபுரக சக்கரம் என்றால் வயிறு டைஜஷன் சிஸ்டம் என்று சொல்லப்பட்ட ஜீர்ண மண்டலம் அதற்கு மஞ்சள் நிறம். நான் அது உங்களுக்கு ஓடுங்க உங்களுக்கு மஞ்சள் வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கா நேராக ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ அதில் எல்லோ சன்லைட் சார்ஜ் வாட்டர் சூரிய வெளிச்சம் சார்ஜ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ இல்லைனா அது மேலே எல்லோ பேப்பர் ஒட்டிக்கோ அப்படி. அப்போ சூரிய வெளிச்சம் வெள்ளை 7 நிறங்கள் அதில் மஞ்சள் மட்டும் மஞ்சள் பேப்பர் ஒட்டினால் மஞ்சள் மட்டும் உள் சென்று அப்போ அது எல்லோ சார்ஜ் வாட்டர் அந்த பாட்டில் என்ன இருக்கோ ராத்திரி காலையில் 11 மணிக்கு போட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு எடுத்து வந்துடு அது எழுதி வச்சுக்கோ எல்லோ சார்ஜ்டு வாட்டர் அதுவும் சூரிய வெளிச்சத்திலிருந்து வரும் அந்த எல்லோ மஞ்சளை வைத்து நீ செய்தால் இன்னும் பலன் கிடைக்கும். ஆக வயிற்றில் ஒரு அஜீர்ணம் போலவோ அல்லது ஒரு மாதிரி ஜீர்ணி சாப்பிட்டது ஜீர்ணமாவது கராப்புராணி ஏன் போகிறதோ ஒரு நல்ல டம்ளரில் கொஞ்சம் குடிங்க. திஸ் இஸ் கலர் தெராபி என்று ஒரு வைத்தியமே உண்டு. உன் உடம்பில் உள்ள 7 சக்ரா என்று சொல்லப்பட்டதுக்கும் 7 நிறங்கள் அந்த அஃபினிட்டி என்று சொல்லப்பட்டது உண்டு. ஆக இவை வைத்து பார்க்கும்போது அதை எதை நீ எந்த நிறத்திற்கு எந்த உறுப்பிற்கு நீ செயல்படும் தன்மையை மாற்றி அமைக்க வேண்டுமோ அது அந்த செயல்பாட்டை இது வேணுமோ நீ சாதாரணம் செய்ய முடியும். ஆக கலர் தெராபி என்று சொல்வது இப்படி விஞ்ஞான முறைப்படி நீ செய்து அதன் பலனை பெற்று அந்த செயல்படும் தன்மையில் மாற்றம் இல்லாமல் அதே செயலை செய்து அதிகமான பலனை பெற முடிந்தால் மற்றவர்களுக்கு உன்னால் சேவை செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகள் சொன்னார். இப்படி ஒன்றொன்றையும் பார்க்கும்போது நாம் செயல் அடைவு பலன். ஆக அந்த அடைவை வைத்து என்ன பலன் பெறுகிறாய் என்றால் அந்த பலனிலே மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆக இப்படி பார்க்கும்போது நாம் ஆரம்பித்தது போதும் என்று இன்னும் முடியவில்லை இதனுடைய போதும் என்று 2வது தொடரை போடலாம் இருக்கிறேன். ஆக இன்று இந்த முதல் பகுதி முடிந்தது 2வதை ஆரம்பிப்போம். நன்றி வணக்கம்.